வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கக்காய் பொரியல் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க நல்லெண்ணெய் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் நல்லா காயிட்டோம் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும் அப்புறமா ஒரு கைப்பிடி பூண்டு நல்லா நசுக்கி போடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த முருங்கைக்காய் பொரியல் பிடிக்காதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க சூப்பராக இருக்கும் அப்புறமா ஒரு சின்ன தக்காளி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு வதக்குங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்குனா தான் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போது வதங்கின பிறகு ஒரு நாலு முருங்கைக்காய் அதையும் நல்லா கட் பண்ணி அது கூட்ட நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க வதக்கிட்டு முருங்கைக்காய் வந்து முத்தனை முருங்காய போடாதுங்க கொஞ்சம் பிஞ்சி முருங்கைக்காயே போட்டுக்கோங்க ரொம்ப முத்தன்தான் வேகாது தான் இப்போது குழம்பு மிளகாய் தூள் அதாவது வீட்டில் அரைப்போம் பார்த்திங்கன்னா அதே மிளகாய் தூள் போட்டு ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் எல்லா முருங்கைக்காய் கூடயும் போய் அது நல்லா கலக்கணும் கலக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விடுங்க தண்ணி வந்து பிஞ்சி மு ஒரு டம்ளார் விடுங்க கொஞ்சம் முத்தன் முருங்கக்கானா ஒரு ஒன்றரை டம்ளார் விடுங்க நல்லா போட்டு மூடி விட்டுருங்க அப்படியே மூடி போட்டு மூடிட்டு நல்லா கொதிக்கிட்டோம் நடுவில் ஒரு கிண்டி விடுங்க ஓப்பன் பண்ணி நல்லா திரும்பவும் மூடி வைங்க அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும் அந்த அளவுக்கு நம்ம அதை வேக விடணும் திரும்பவும் மூடி வச்சிடுங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இதை வந்து அப்படியே ரைஸ் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் சைடிஷ் மாதிரி சாப்பிட்றதால இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும் இப்போ பாருங்கள் முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்து போச்சு கோட்டாயிடுச்சு நல்லா போட்டு சேர்ந்து கோட்டாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கா இது கரெக்டாக இருக்கும் இந்த பதத்துக்கே இறக்கிக்கலாம் இதை வந்து நம்ம முக்கியமாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எம்ளிச்சை சாதம் இது கூடலாம் சேர்த்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ